வணக்கம். இந்த பதிவில் கார்த்திகை தீபம் வரலாறு பற்றியும் கார்த்திகை தீப வழிபாட்டு முறைகள் பற்றியும் காணலாம். தமிழ் மாதங்களில் 8வது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் போற்றப்படுகிறது. கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அடிமுடி காண முடியாத ஜோதி ரூபமாய் சிவன் விஸ்வரூபம் எடுத்து நின்ற தலம் திருவண்ணாமலை. அக்னி ரூபம் எடுத்த சிவனே திருவண்ணாமலையில் அண்ணாமலையாக வீற்றிருக்கிறார். சிவன் அக்னி பிழம்பாக நின்ற நாளே கார்த்திகை தீப திருநாள். புராண காலத்தில் இந்த தலத்தில் ஜோதியாக அக்னி பிழம்பாக காட்சியடித்த சிவபெருமானின் அடிமுடியை காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் அடியை காண சென்றார். படைப்பு கடவுளான பிரம்மதேவனோ அன்னப்பறிவை விடுவிடுத்து சிவனின் முடியை காண்பதற்கு உயர உயர பறந்து கொண்டே இருந்தார். மொத்தத்தில் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானின் தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாமல் தோற்றனர். இந்த சம்பவம் இறைவன் தொடக்கம் மற்றும் முடிவும் இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய பேர் ஜோதி வடிவானது என்றும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கும் இருளையும் போக்கி வெளிச்சத்தை தரும் ஞான ஜோதி ஆவார்கள் என்கிற தத்துவத்தை பறைசாற்றுவதாக இருக்கிறது. இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணமாகும். இறைவன் திருவண்ணாமலை தளத்தில் அருணாச்சல மலையுச்சியில் மிக பெரும் தீபம் கார்த்திகை தீப திருவிழா தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகும். இந்த கார்த்திகை தீப தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு அருகிலுள்ள சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது எத்தகைய தோஷங்களையும் போக்கும். இந்த நாளன்று மாலையில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிக் கொண்டே செல்லும். கார்த்திகை தீப திருநாள் அன்று சரியாக 27 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது சிறந்தது. புத்தம் புதிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது நல்லது. தீபத்திற்கு பசுநெய்யை பயன்படுத்துவது நன்மையான அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும். கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி பீடை விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை அகலும், கிரகதோஷம் கழியும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை, சுபகாரிய தடை, வேலைவாய்ப்பு தடை நீங்கி செல்வம் பெருகும், சர்வ மங்களம் உண்டாகும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது, பாவம் அபசகுணம். அதே நேரம் யம தீபம் தெற்கு நோக்கி ஏற்றலாம், யமனுக்கு பிரீத்தி செய்யலாம். வீட்டின் தெற்கு திசை தவிர மற்ற அனைத்து திசைகளிலும் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் தெய்வங்களின் அருள் நிறைய செய்யும். வீட்டின் முற்றத்தில் 4 தீபங்கள், பின் படிக்கற்றில் 4 தீபங்கள், கோலமிட்ட வாசலில் 5 தீபங்கள், திண்ணையில் 4 தீபங்கள், வாசல் நடையில் 2, மாடக்குழியில் 2, நிலைப்படியில் 2, சுவாமி படியருகே 2, சமையலறியில் 1 தீபம் மற்றும் வீட்டு வாசலுக்கு வெளியே 1 தீபம் என மொத்தம் 27 தீபங்களை மேற்சொன்ன முறையில் வைக்க வேண்டும். வீட்டின் வாயிற்படியில் லட்சுமியின் அம்சம் நிறைந்த குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைப்பது வீட்டின் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும். வீட்டின் பூஜை அறையில் அரிசி பொரியை நைவேத்தியமாக வைத்து சிவனுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடுவதால் உங்களின் பாவ வினைகள் நீங்க பெற்று சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் பல நன்மையான விஷயங்களை ஏற்பட தொடங்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை திருநாளில் விளக்கேற்றி வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பெற்று இறை அருளையும் பெறுவோமாக. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். உங்களது அபிமான கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். நன்றி.